வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்றைக்கி நாம் மொமெண்டம் அண்ட் பிரேக்அவுட் ஸ்டாக் சீரீஸ் எபிசோட் 32 நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பேட்டா இண்டியா. புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டெய்லி நல்ல வீடியோஸ் வந்து சேரும். வாங்க போய் சாட்டில் போய் பேட்டா இண்டியா எதுக்காக நம்ம இன்றைக்கி எடுத்தோம், இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி ஒவ்வொரு சார்ட்டையும் அனலைஸ் பண்ணும்பொழுதே நிறைய லேர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். வாங்க சார்ட்டில் போய் பார்க்கலாம். tradingview.com இருக்கும் பேட்டா இண்டியா டெய்லி சார்ட். இப்போ உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப நாளாக போன வருஷம் ஆகஸ்ட்லேருந்து இது வரைக்குமே இது ஒரு இறங்கு முகமாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஏன் இதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்காகவும் ப்ளஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பேட்டா ஸ்டாக் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க, இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கவங்க, இல்லை இது நல்ல விலைக்கு வந்தால் வாங்கலாம் அப்படின்னு இவ்வளோ நாள் திங்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த இடம். அதுக்காக தான் பேட்டா இந்தியாவை நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இதை பற்றி கேட்டிருந்தாங்க, அவங்க கேட்டதன் பேரில் தான் நான் இந்த ஸ்டாக்கை போய் அனலைஸ் பண்ணேன். சரி, இது நம்ம பொதுவாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த ஸ்டாக்கை நம்ம எடுத்து பார்க்கலாம். வாங்க. ஸோ நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், ஃபஸ்ட் இப்படி போடும்பொழுது லெவல்ஸ்லாம் முதல்ல மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு. ஒரு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இது ஒரு டவுன் ட்ரெண்டு, இப்படி தான் கீழே இறங்கிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி ஏன் எடுத்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏரியாவை பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ரிவர்சல் மாதிரி இருக்குது. கீழே வந்து ஒரு நல்ல பிக் கேண்டில் வந்து பக்கத்தில் திரும்பவும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் மாதிரி விழுந்திருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கலாம். சரி, இதை வந்து கொஞ்சம் பின்னோக்கி பார்த்துட்டு, அதாவது நான் சொல்லுவேன் இல்லைங்களா, கடந்து வந்த பாதை ஹிஸ்ட்ரி அதை கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஈகிள் ஐயில் உங்களுக்கு வந்து அதை கழுகு பார்வையில்னு சொல்லுவாங்களே, மாதிரி ஒரு கழுகு பார்வையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் பேட்டாவுடைய வரலாறு. சரிங்களா, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லேர்னிங் பண்ண அது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான் இது. நீங்கள் நல்லா பாருங்கள் இப்படி போச்சு, அதுக்கப்புறம் குறைஞ்ச லெவலில் இப்படி போச்சு, அடுத்தது இப்படி போச்சு. இப்போ இந்த மூணுத்தையும் மட்டும் பாருங்களேன், இதனுடைய நீச்சு, இதனோட நீச்சு, இதனோட நீச்சு, மூணு பாருங்கள், இதுலேருந்து கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து 2016 2024 வருஷம் மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் கொரோனா, கீழே 20 to 21, இங்கே 4 இங்கே 1 நல்லா ரேலியாச்சு, அப்புறம் கீழே வந்துருச்சு. இப்போ 23 இங்கே பாருங்கள், 4 1 இதனுடைய ஸ்ட்ரென்த்து 6 இது கம்மியாகிட்டே போகுது. சரிங்களா, இப்போ இப்படி பாருங்கள், இப்படி வச்சுப்போம். இந்த கிராஃப் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது 6 இல்லைங்களா, இப்போ இதை பாருங்கள், இது வந்து நவம்பர் டிசம்பர் 1 ஸோ இப்போ இங்கே கீழே வந்துருச்சு, இப்போ இங்கே மேலே போகிற மாதிரி இருக்குது. சரியா, இதுதான் வந்து ஓவரால் சார்ட். இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தோணணும் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரிப்பீட்டடாக அது வந்து இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சமீப காலத்தை எடுத்துக்குவோம். இப்போ இந்த இடம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கா இந்த இடத்துல. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம், சப்போர்ட் லெவல். இந்த இடத்துல தான் இந்த ப்ரைஸ், இடம் இடம் நான் சொன்னேன்னா ப்ரைஸ் 1387. ஓகே, இந்த 1387 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபெப்ரவரியிலேருந்து மே 3-4 இந்த இதில் ரொம்ப தடுமாறுச்சு, அதன் பிறகு தான் இது மேலே போச்சு. சரிங்களா, ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா,
இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் பேட்டாவை பொறுத்த வரைக்கும். இப்போ அதே வந்து திரும்பவும் அந்த லெவலுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்தது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்னா, இந்த மார்ச்சில் 2 இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்துச்சு. இதனோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே இது வரைக்கும் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சி அது சப்போர்ட் எடுக்க ஆரம்பித்ததே இங்கே தான், இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இதை உடைக்க முடியாமல் இங்கே தடுமாறிட்டு இருந்துச்சு. சரி புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு காலத்தில் இது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு இந்த இடம். ஓகே, அதனால் கலர் ஒன்றா மாற்றி கொடுக்குறேன். இங்கேருந்து இது சப்போர்ட் ஆக மாறிச்சு. இந்த சப்போர்ட் ஆன பிறகு இப்போ தான் திரும்பி இங்கே வந்திருக்கு. நம்ம ஓவராலாக பார்த்தோன்னா அப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கு சரிங்களா. இப்போ திரும்பியும் இப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இப்படி கீழே வந்துட்டு இப்படி போகலாம். எப்படி போனாலும் இந்த லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் இருக்குது அப்படின் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த சப்போர்ட்டு இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம், நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த லைனை வந்து சப்போர்ட் லைனாக எடுத்திருக்கோம். சரி, இப்போ பாருங்கள், இப்போ ஜூம் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கீழே கொஞ்சம் தடுமாறினாலும் உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு வெனஸ்டே, அப்போ தேர்ஸ்டே லீவ் இல்லையா மார்க்கெட், அதனால் ஃப்ரைடே தான் அடுத்த ட்ரேட் ஆச்சு. வெனஸ்டே வந்து ஒரு பெரிய மொமெண்டம் எழுந்து இந்த சப்போர்ட் லைனை மே இன்னும் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு கேண்டிலை பாருங்கள், இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி சும்மா லைட்டாக கீழே வந்துட்டு நல்லா இந்த லைனுக்கு மேலே போயிட்டு எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் முடியும் போது கீழே வந்துருச்சு. இந்த லைனை தாண்ட முடியாமல் கீழே வந்துருச்சு. ஸோ அகெயின் இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே தான் ட்ரேட் ஆச்சு. தேர்ஸ்டே லீவு, ரம்ஜான், ஃப்ரைடே திரும்பவும் எங்கே விட்டுச்சோ அங்கேருந்து ஆரம்பித்து திரும்ப அப்படியே மேலே வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகிடுச்சு. என்ன சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா, இந்த கோட்டுக்கு வெளியே, அதாவது மேல் பக்கமாக போய் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். அதாவது நமக்கு என்ன சொல்லுறதுன்னா, இந்த சப்போர்ட்டில் நம்ம பிரேக் பண்ணிடுச்சு, பேட்டா பிரேக் பண்ணிவிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டைம். இதை தாண்டி மேலே போனதுக்கப்புறம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே, பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஸ்டாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இது ஒரு மொமெண்டம் இருந்துச்சு, அதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு, அதுவும் லைனுக்கு மேலே தான் போயிருக்கு. தட்ஸ் ஓகே, நம்ம ஒரு சின்ன லெவல் மேலே போயிருக்கு, அதை வச்சு பெருசாக எடுக்க முடியாது. ஸோ இங்கேயே திரும்ப தடுமாறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இங்கேயும் அப்படியே தடுமாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து இன்னும் ஒரு 2 இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போகும், அப்படி இல்லைன்னா திரும்பவும் உங்களுக்கு இந்த லெவல்குள்ளே தான் வரும். இதுக்குள்ளே தடுமாறும், இதுக்குள்ளே தடுமாறி இது பிரேக் அவுட் ஆகி மேலே போகும். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த ஸ்டாக்கை பார்க்குறேன். இது மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னா இருக்குது. இங்கே ஒரு 1st லெவல் வந்திருக்கு, இங்கே ஒரு 2nd லெவலுக்கு நமக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் வச்சு கூட பார்க்கலாம். சரி, நம்ம ஃபிபனாச்சி வச்சு பார்ப்போம். இந்த பேசிக் இண்டிகேட்டர் இப்படி பாருங்கள், உங்களுக்கு எல்லா லெவல்ஸையும் ஆனர் பண்ணது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு 1460 இமேஜின் பண்ணி பாருங்கள். 1300 1460ன்றும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 80% 100% ஒரு 6-7% உங்களுக்கு சான்சஸ் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த லெவலில் வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு 1st டார்கெட் இங்கே வரும்பொழுது உங்களுக்கு 8% இருக்குது ப்ராஃபிட். அதே வந்து இதே லெவலில் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த டார்கெட் வந்து உங்களுக்கு 618 வச்சுப்போம். 618 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10%, அதை தாண்டிங்கன்னா 14%. ஸோ அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 19-20% இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு. நாளைக்கு மறுநாள் 2-3 இது தடுமாறி இந்த எல்லோ பாக்ஸ்க்குள்ளே எங்கே வந்தாலுமே உங்களுக்கு பையிங் ஜோன் தான். இந்த இதுக்கு மேலே வரைக்குமே நீங்கள் பை பண்ணலாம். ரெக்கமெண்டேஷன் இல்லை, நம்ம வந்து இப்படி தான் ஸ்டாக் வந்து பார்க்கணும். பை பண்ணணும்னா எங்கே பண்ணணும், எந்த லெவல்ஸ்லலாம் பண்ண முடியும் அப்படின்னா இதான் லெவல்ஸ். இதுக்கு மேலே கொஞ்சம் வாங்கலாம், ரொம்ப மேலே வாங்கினோன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். பட் இது மேல் நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் தடுமாறிச்சுன்னா இந்த எல்லோ பாக்ஸ்க்குள்ளே திரும்ப கீழே வரும், பை பண்ணலாம். பேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன லெவல்ஸு, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், நான் ஏற்கனவே பேட்டா வச்சுருக்கேன், ரொம்ப கீழே வந்துக்கிட்டே இருக்குது, நான் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன்,
திரும்ப எப்போ போகணும்னு தெரிலன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் ஓகே. இது ஒரு ஆவரேஜ் பண்ணுறதுக்கான நல்ல ஜோன். இன்னொன்று, புதுசாக பேட்டா வாங்கணும், இவ்வளோ நாள் ரொம்ப விலையில் இருந்துச்சு, 1800 ரூபா, 900 ரூபா, 2000 ரூபா ரேஞ்சில் இருந்துச்சு, அப்போல்லாம் நான் வாங்கலை, இப்போ 1300 ரூபா கிட்டே இருக்குது, ஸோ இப்போ நம்ம வாங்கலாமா அப்படின்னா இது ஒரு வாங்கிறதுக்கான நல்ல சான்ஸ். ஸோ மூணு விஷயம், ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு இந்த இடத்துல வாங்கி விற்கலாம், லாங் டேர்ம் பையர்ஸ், எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், ஏற்கனவே பேட்டா வச்சுருக்கவங்களுக்கு ஆவரேஜிங்க்கு இது ஒரு நல்ல இடம். இல்லை நான் புதுசாக பேட்டா வாங்கணும், என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, நமக்கெல்லாம் தெரிஞ்ச கம்பெனி, ஒன்று வாங்கி வைக்கணும், ரொம்ப நாளாக நான் பேட்டாவை டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பேட்டாவோட அனாலிசிஸ். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம லெவல்ஸ்லாம் பார்த்துட்டோம், ப்ராஃபிட் ரேஞ்சஸ் எல்லாமே வந்து இண்டிகேட்டர் வச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஜூம் பண்ணுறேன், இப்போ நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ நீங்கள் வந்து வீக்லி சார்ட்டில் போய் பாருங்களேன், இதெல்லாம் வந்து உங்களுடைய இதுக்காக தான் எப்படி இருக்குது, ஒரு வாட் அனலைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது நம்ம போய் பார்க்கணும் வீக்லியில் எப்படி இருக்குது, மந்த்லியில் எப்படி இருக்குது அப்படின்னு, உங்களுக்கு ஏதாவது இன்சைட் கிடைக்கும், ஏதாவது ஒரு புது தகவல் கிடைக்கும். இப்போ நம்ம டேயில் பார்த்த மாதிரி வீக்லி பாருங்கள். ஓகே, இதில் இன்னொன்று கூட நம்ம பார்க்கலாம், இங்கே பாருங்கள், ஒரு இறங்க முறமாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது தடுமாறினாலும் இங்கே பாருங்கள் ட்ரையாங்கல் பேட்டர்ன்லாம் போயிட்டுருக்கு, அப்படியே இட் வாஸ் சிட்டிங் லோவர் ஹைஸ், லோவர் ஹைஸ்னால் இந்த ஹையோட இது லோவர், இதோட இது லோவர், அப்படியே சரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி வந்துகிட்டே இருந்தது. இப்போ இதை பாருங்களேன், கீழே இதோட முடிஞ்சிருச்சு பாருங்கள், இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக தான் போதும், இப்படி தான் போதும். ஸோ இதுவும் கீழே வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது கீழே நல்லா வரங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுனால, திரும்பி இங்கே தான் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய கெஸ்ஸிங் என்னென்னா திரும்பி இது இங்கே இவ்வளோ கீழே போகாது, இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வேணால் வரலாம். நம்ம சொன்ன மாதிரி இங்கே வாங்கினாலுமே உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 14-15% ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும், இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளேயே தடுமாறும். என்றைக்கு இந்த இந்த லைன் இருக்கு பாருங்கள், ஸ்லாண்டிங் லைன், நான் ஒரு கலர் போட்டு காட்டுறேன், சரி இந்த சிகப்பு லைன் வச்சுக்கோம், இந்த ரெட் லைன் எப்போ உங்களுக்கு கிராஸ் ஆகுதோ இதை உடைக்கும் பட்சத்தில் பிரேக் அவுட் ஆனால் தான் உங்களுக்கு மேலே போகும், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வீக்லி சார்ட் பார்க்குறப்போ ஒரு பேட்டர்ன் நமக்கு ஈஸியாக தெரியுது, மந்த்லியில் பார்த்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் தெரியும் பாருங்கள், சரியா. ஒரு கொடி, கொடி வந்து சொல்லுவாங்க ஃப்ளாக் பேட்டர்னு, அதில் வந்து இந்த கொடி வந்து கீழே இருக்கிற மாதிரி, கொடி கம்பம் மாதிரி வச்சுக்கோங்க, இதை இது கொடி கம்பம் மாதிரி வச்சுக்கோங்க, கொடி வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதே கொடி இப்படியும் சில பேட்டர்ன்லாம் இருக்கும், சும்மா இது ஒரு லேர்னிங்காக தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி மேலே உச்சத்தை போயிட்டுருக்கும், இப்படி போச்சுன்னா மேலே போ மேல் நோக்கி போகிற ட்ரெண்டு, இப்படி போகும் உங்களுக்கு மார்க்கெட்டு. ஓகே, இது வந்து ஃப்ளாக் போல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளாக் பேட்டர்ன். இதே வந்து டவுன் ஃப்ளாக், இது அப்பர் ஃப்ளாக், இது டவுனர் டவுன் டவுன் ட்ரெண்ட் ஃப்ளாக். இங்கே பாருங்கள் இப்படி போயிட்டு கீழே வந்துட்டுருக்கு இந்த ஃப்ளாக். ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ஃப்ளாக் வந்து ஆனால் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, எண்ட் ஆகிடுச்சு இந்த சப்போர்ட்டில், திரும்பி இது மேலே தான் வரணும், சரிங்களா. இதுதான் வந்து நம்ம வந்து பேட்டாவில் நம்ம சொல்கிற அனாலிசிஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது வந்து நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி நம்ம சேனல்லே வந்து ஒரு லேர்னிங் வீடியோ மாதிரி தான் போடுறோம். இது ஒன்லி ஸ்டாக் லெவல்ஸ் மார்க் இது பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம பண்ணும்பொழுது அடுத்தவங்களும் கற்றுக்கணுன்ற ரேஞ்சில் தான் நம்ம இதை சொல்லிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி, நீங்கள் புதுசாக கற்றுருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டோடு நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.